நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்ப்கின் 123 சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட ரெசிபியை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுத்துன்னு வரதுக்கு உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நான் இன்னைக்கு வந்து சட்னி ரெசிபியில ஒரு வகையான பூண்டு வச்சு ஒரு சட்னி செய்ய போறேன். பூண்டை வச்சு விதவிதமா சட்னி பண்ணலாம். நான் பண்ற இந்த பூண்டு வந்து ஒரு வித்தியாசமான பூண்டு சட்னி செய்ய போறேன். அதாவது மராட்டி ஸ்டைல்ல பண்ற பூண்டு சட்னி செய்ய போறேன். இந்த பூண்டு சட்னி செஞ்சு வச்சோம்னா நல்லா அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒரு மாசம் வரைக்கும் கெடவே கெடாது. இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், ஒண்ணுமே இல்லையா சாதத்துல இந்த பூண்டு இதை போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம். இந்த பூண்டு சட்னி அவ்வளவு சுவையாவும் மணமா இருக்கும், நல்லா காரசாரமா இருக்கும். நான் சொல்ற பக்குவப்படியே நீங்க செஞ்சின்னு வந்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அதை அப்படியே அழகா நீங்க வந்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு. வாங்க நேயர்களே, இந்த வித்தியாசமான பூண்டு சட்னி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள், அதுல நல்ல ஒரு கப்பு நிறைய பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு தோலை வந்து ஈஸியா வந்து உரிக்கிற மெத்தட் இருக்கு. உங்க வீட்டுல மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா 1 மினிட் இதை பூண்டு அப்படியே முழுசா வச்சீங்கன்னா ஈஸியா தோல் உரிக்க ஈஸியா இருக்கும். அது இல்லன்னா எவ்வளவு பூண்டு இருக்கும்? இது வந்து ஒரு 200 கிராம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படி உங்களுக்கு அவன்ல பண்ணல அப்படின்னீங்கன்னா அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெறும் வாணலியில ஒரு ஸ்பூன் எண்ணெய விட்டு இத வெறும் பெரட்டினீங்கனாலே ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டினாலே அந்த தோலை ஈஸியா உரிக்க வரும். இதுல 200 கிராம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல காரசாரமான சட்னி தேவை. நான் இதுல வந்து ஒரு 16 மிளகாய் பத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 16 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வற்றல் மிளகாய், நல்ல வற்றல் மிளகாயா காம்பு நீக்கின மிளகாயா எடுத்து வச்சுக்கணும். காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பு எடுத்த ஒரு 16 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சிறு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால ஜீரகம், இந்த ஜீரகத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த சட்னிக்கே ரொம்ப ஹைலைட் ஆனது என்னன்னா எண்ணெய் தான் தேவைப்படும். அதுவும் எண்ணெய் என்னன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய நல்லா கண்ணை மூடிண்டு குழிக்கரண்டியில 2 கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3 கரண்டி கூட தேவைப்படும். ஏன்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கும்ல, பிரிசர்வேட்டிவ் மாதிரி அது, அதனாலதான். ரொம்ப ஈஸியான முறை, ஈஸியா சுலபமா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றத பாப்போம். இப்ப அடுப்புல வாணலி போட்டுருக்கேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் சூடாயிடுதான்னு பார்க்க நான் ஒரே ஒரு ஜீரகத்தை போடுறேன். கொஞ்சம் காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் ஜீரகத்தை முதல்ல போட போறோம். ஜீரகத்தை வறுத்துண்டு இப்ப எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாய அதுல போடுறோம். இது கொஞ்ச நேரம் கரட்டணும். கருகிடாம சிம் பண்ணிட்டு அடுப்ப இந்த மிளகாவத்துல இதுல போடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் அதுல ஒன்னா போட்டுறேன். இந்த நெல்லிக்காய் சைஸ் புளியையும் அதுல ஆட் பண்றேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு புளி இதெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் இவ்வளவு இருந்தாலும் இத வடிச்சு எடுத்துட்டு இதே எண்ணெயில தான், இதே எண்ணெயை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த சட்னியை ரெடி பண்ண போறது. அதனால தண்ணியே விட போறது இல்ல. ஆமா, தண்ணி விடாம மிக்சியில அரைக்க போறேன். எண்ணெய் அதாவது ஒரு வித்தியாசமான முறையில என்னன்னா எப்பயுமே நம்ம சட்னி அரைக்கிறோம்னா தண்ணி விட்டு அரைப்போம். பட் ஆனா இந்த சட்னிக்கு வந்து தண்ணியே விடக்கூடாது. எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய வச்சுதான் விட்டு விட்டு நல்லா நைஸா அரைக்கணும். இதோடு கூட தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா இதோடய சேர்த்து வதக்கிக்கலாம். மராட்டில அவங்க எல்லாம் வந்து கடுகு எண்ணெய வச்சு நிறைய இந்த மாதிரி நிறைய பூண்டை போட்டு ட்ரை பவுடர் மாதிரி எல்லாமும் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க எல்லாத்துக்கும். உங்களுக்கு இந்த வடா பாவுல எல்லாம் தொட்டுன்னு சாப்பிடலாம் கூட இதை யூஸ் பண்ணிப்பாங்க. பூண்டை வந்து வெந்துடுதான்னு பாருங்க, நசுக்கி பாருங்க, நல்லா வதங்கின்னு வருது. இந்த சமயத்துல தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா பிரிசர்வேட்டிவ் மாதிரி, அதனால தேவையான அளவு உப்பு போடுறேன். பாருங்க நேர்களே, இந்த பூண்டு மிளகாய் புளி எல்லாம் ஒன்னு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு இதை அப்படியே மிக்சியில போட்டு அரைக்க போறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம அரைக்க போறோம்.
இந்த சட்னியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் இந்த சட்னிக்கு அருமையான ஒரு புதுமையான சட்னிக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே நேயர்களே, நன்றி. இப்போ அடுப்புல வதக்கி வச்சிருந்த எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுது. அதை எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுடாச்சு. ஆறிடுத்து இப்ப அரைக்க போறோம். நான் இப்ப உங்ககிட்ட ஒன்ஸ் அகைன் சொல்றேன், இதுல வந்து தண்ணிய சேர்க்காம அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிரைண்டர் எப்படி அரைக்கிறேன்றத பாருங்க. குழிக்கரண்டில ரெண்டு குழிக்கரண்டி வச்சு முதல்ல வதக்கின மூணு குழிக்கரண்டி நம்ம எடுத்துட்டோம். மூணு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துட்டேன். அதுல ரெண்டு குழிக்கரண்டியில வதக்க இந்த பூண்டு இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டேன். ஒரு குழிக்கரண்டிய ரிமைனிங் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இப்ப இதுல அரைச்சிட்டேன். இது வந்து கோஸாவே அரைச்சுக்கலாம், ரொம்ப நைஸா அரைக்கணும்ன்றது இல்ல. இந்த மாதிரி கோஸா அரைச்சிட்டு இதுல நீங்க வந்து காஷ்மீரி சில்லியே ஃபுல்லாவே யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கர்நாடகா மிளகா அதையும் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுல நான் இந்த வதக்கினது போக இந்த மிச்ச ரிமைனிங் எண்ணெய் இருக்குல்ல அதையும் அதோட சேர்த்து போட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி பாத்தீங்களா, அந்த வாணலியில இருக்க இந்த ரிமைனிங் நல்லெண்ணெய் அந்த ஜீரகம் அடிவில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா அதுல போட்டுலாம். இப்ப வந்து இந்த சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். டிராவலுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்படி அங்க அழகா இத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சமா போட்டு பாருங்க. இது தனியா அப்படியே டப்பால எடுத்துருவாங்க. சப்பாத்தியை நிறைய செஞ்சு வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஸ்பிரிங் ரோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுருட்டி அப்படி எடுத்து வச்சுட்டோம்னாக்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. டிஃபனுக்கு நம்ம ஈஸியா நம்ம சாப்பிடலாம். எங்க போனாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவாளுக்கு சொன்னீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணவா? சரி, நல்லா பிரமாதமாக இருக்கு. டிராவலுக்கு நல்லா வித்தியாசமாக எடுத்துன்னு போலாது. கமகமான அந்த ஜீரக மனத்தோடு இருக்கு. செய்து பாருங்கள் நண்பர்களே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. நன்றி, வணக்கம்.